From SS Class 9 Science Unit 4 Electric Charge and Electric Current Part 1 Electric Charges. இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் த எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டு கூலும்ஸ் லா எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஓம்ஸ் லா ட்ரா எலக்ட்ரிக் சர்க்யூட் டயக்ராம்ஸ் ஃபார் சீரீஸ் அண்டு பேரலல் சர்க்யூட்ஸ் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் லைக் ஹீட்டிங் ஆர் தெர்மல் எஃபெக்ட் கெமிக்கல் எஃபெக்ட் அண்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நோ த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கியூஆர் கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐசிடி கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னு சொன்னால் ஓம்ஸ் லாவை எப்படி நம்ம லேபில் சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்து செஞ்சு பார்ப்போமோ அதே மாதிரி நீங்கள் வெர்ச்சுவலாக செஞ்சு பார்க்கலாம். ஆனால் இந்த ஓம்ஸ் லா நடத்துகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த யூனிட்டுக்கான கைடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு க்வெஸ்சன்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கான்செப்ட் மேப். இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 5 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டாபிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ், செகண்ட் எலக்ட்ரிக் கரண்ட், தேர்டு டாபிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட் டயக்ராம், ஃபோர்த்து டாபிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், ஃபிஃப்த்து டாபிக் டைப்ஸ் ஆஃப் கரண்ட்டு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் எலக்ட்ரிக் சார்ஜஸில் நம்ம எப்படி எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். லைக் மாஸ் அண்ட் லென்த், எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்சோ எ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் மேட்டர். எப்படி வந்து நம்ம லென்த் மாஸ் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி சார்ஜும் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்துலேருந்தே என்ன படிச்சுட்டு வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த உலகத்திலே மிக சின்ன பொருள் மாலிக்குல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மாலிக்குலை விட ரொம்ப சின்னது வந்து ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மேட்டருங்கிறது வந்து இந்த ஆட்டம்னால ஆனது அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆட்டத்தை உடைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது உள்ள வந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆட்டத்தை உடச்சி காமிச்சாங்க. அப்போ அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அதில் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், புரோட்டான் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும். அப்போ பை நேச்சர் எலக்ட்ரான்ஸ் அண்டு புரோட்டான்ஸ் ஹாவ் நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் சார்ஜ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் பண்ணுச்சின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து கரண்ட்டு ஃபார்ம் ஆகிடும். அப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து இன்றைக்கி நம்மளோட மாடர்ன் லைஃப்பில் வந்து ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிவைஸ்லேருந்து சகலதுக்கும் நம்மளால் கரண்ட் இல்லாமல் முடியாது. அப்போ இந்த லெசனில் நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜுனா என்ன, கரண்ட்டுனா என்ன, அந்த சர்க்கியூட் டயக்ராம் எப்படி வரைகிறது, அதோடய எஃபெக்ட் என்ன, டைப்ஸ் ஆஃப் கரண்ட்டுனா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து ஆட்டம் உள்ளே வந்து நியூக்ளியஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரியும். அந்த நியூக்ளியஸ் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டானும் சார்ஜ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நியூட்ரானும் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அது வெளியில் வந்து நியூக்ளியஸை ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்குங்கிறது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ நிறைய வந்து எலக்ட்ரானும் புரோட்டானும் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு ஆட்டமில் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அதே கவுண்ட்டில் வந்து புரோட்டானும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்கும், அதாவது நம்ம தொட்டால் ஷாக் அடிக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எப்போ வந்து ஒரு ஆட்டம் அயானாக மாறும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே திரும்ப சொல்கிற மாதிரி இப்போ இங்கே உள்ளே வந்து 11 புரோட்டான் இருக்குது, உள்ளே வந்து 11 நியூட்ரான் இருக்குது அப்படின்னு இதை நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இங்கே வெளியில் வந்து 11 எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கெலாம் ஆர்பிட் இருக்குது, இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரி பார்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எலக்ட்ரான் ஈஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஆட்டம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து 11 புரோட்டானும் 11 நியூட்ரானும் இருக்கும், வெளியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 10 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ எதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது,
அதாவது ஒரு புரோட்டானுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஜோடி இல்லை. இப்போ இந்த புரோட்டான் அப்படிங்கிறத பெண்ணுனோ, இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்கான பேனாவுக்கான மூடினும் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பேனாவுக்கு ஒரு மூடி, ஒரு பேனாவுக்கு ஒரு மூடின்னு உங்களால் ஜோடி சேர்க்க முடியும். அப்போ ஒரு பேனாவுக்கு இங்கே வந்து ஒரு மூடி இல்லை. அப்போது ஒரு பேனா ஜோடி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதே இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ உள்ளே வந்து 11 புரோட்டான் இருக்குது, 11 நியூட்ரான் இருக்குது. இப்போ நம்ம வெளியில் கொண்டு வந்து ஒரு எலக்ட்ரானை சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோம். அப்போ 12 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பேனா ஒரு மூடி, ஒரு பேனா ஒரு மூடின்னு சேர்த்துக்கிட்டே வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மூடிக்கு வந்து உள்ளே பேனா இல்லை. அப்போ மூடிக்கு இல்லை அப்படிங்கும் போது அது என்னது, நம்ம எலக்ட்ரான்னு எடுத்துருக்கோம். அப்போ இது வந்து நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிவியில் வந்து முன்னால் ஒரு 4 or 5 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு ஆடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்தியிருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டு வரும்போது ஒரு பார்க்கில் வந்து ஒரு தாத்தாவோட 100 ருபீஸ் பணம் வந்து அந்த பார்க்கில் மாட்டிக்கும், அந்த ஃபென்ஸ் அந்த வேலி வழியாக அவரால் எடுக்க முடியாது. உடனே அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, சிப் எடுத்து தலையை நல்லா சீவிட்டு அந்த ஃபென்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேலியில் இருக்கக்கூடிய ஓட்ட வழியை சீப்பை விட்ட உடனே அந்த பணம் அதில் ஒட்டிட்டு வந்துடும். அப்போ இது ஒரு சயின்ஸ் பேசிக்காக இருக்குது, அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஒரு சீப்பை வச்சு நம்ம தலை வாடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து அந்த சீப்போட இதில் போய் ஒட்டிக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் யுவர் ஹேர் லீவ் அக்யூமுலேட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த கோம். நம்ம உடம்புல ஹேரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போய் அந்த சீப்போட எட்ஜில் ஒட்டிக்கும். அடுத்தது இப்போ நம்மளோட ஹேர் வந்து பாசிட்டிவாக மாறிடும், ஏன்னா எலக்ட்ரானை இதை மாதிரி இந்த கேஸ் மாதிரி எலக்ட்ரானை இழந்துடுறதுனால நம்ம உடம்பு வந்து இப்போ பாசிட்டிவாக மாறிடும். இப்போ அந்த இட் ஹேஸ் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த கோம்பி இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆஸ் இட் ஹேஸ் கெயின்டு எலக்ட்ரான்ஸ். இது நம்ம போன வருஷம் நம்ம படிச்சிருப்போம். சின்ன சின்ன பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அந்த சீப்பை அது பக்கத்தில் நம்ம கொண்டு போனோன்னா அந்த பேப்பரை வந்து அதில் கொஞ்சம் நேரம் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்கள் தலையில் வந்து எண்ணெய் எல்லாம் இருக்கும்போது செய்யக்கூடாது. நல்ல தலை குளிச்சுட்டு நல்ல எண்ணெய் இல்லாமல் நல்ல காஞ்சி இருக்கும்போது இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து கூலும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம கத்திரிக்காயை எப்படி மெஷர் பண்ணுவோம், கிலோவில் மெஷர் பண்ணுவோம், பாலை எப்படி மெஷர் பண்ணுவோம், லிட்டர்னு மெஷர் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி ஒரு சார்ஜை வந்து நம்ம கூலும்ல மெஷர் பண்ணணும், அதை வந்து சீங்கிற சிம்பிளில் போடுவோம். சரி, அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சின்ன வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ரெப்ரசன்டட் ஆஸ் இ. அப்போ எலக்ட்ரானோட சார்ஜை வந்து நம்ம இ அப்படின்னு சொல்லுவோம். அது பாசிட்டிவாக இருந்தால் மைனஸ் ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் மைனஸ் இ அப்படின்னா. பாசிட்டிவ் இன்னா என்னது, புரோட்டானை குறிக்கும். மைனஸ் இங்கிறது வந்து எலக்ட்ரானை குறிக்கும் அப்படின்னு நம்ம பின்னால் ஹையர் கிளாஸஸில் படிப்போம். இப்போ இந்த இங்கிறன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் வித் ஏ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻¹⁹ கூலும். இது நம்ம மறக்கவே கூடாது. அதாவது 1.6, இந்த 6 வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து அந்த பக்கம் பார்க்கும்போது 9 மாதிரி தெரியும். அப்போ 1 × 10⁻¹⁹ இது வந்து நம்ம லைஃப்பில் மறக்கவே கூடாது. இதுதான் வந்து அந்த ஒரு சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, இந்த இதேஸ் இண்டிகேட்ஸ் தட் எனி சார்ஜ் கியூ ஹேஸ் டு பி இன்டெக்ரல் மல்டிபிள் என் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அதில் வந்து கியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படிங்கிறது வந்து இ அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு நீங்கள் ப்ளஸ் டூவில் போய் படிப்பீங்க. கியூ ஈக்குவல் டு என்இ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானோ இல்லை ப்ரோட்டானோ அதோட சார்ஜ் வந்து நீங்கள் பூந்தி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பூந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ நம்ம லட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னால், நிறைய பூந்தியை ஒன்று சேர்த்து உருட்டி உங்கள் அம்மா லட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி எத்தனை பூந்தி ஒன்று சேர்ந்து ஒரு லட்டு கிடைக்குது, அதான் கியூ ஈக்குவல் டு என்இ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட
போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இதே தான் இருக்கும். How many electrons will be there in 1 coulomb of charge? அப்போ 1 coulomb of charge அப்படின்னு சொன்னால் ஒரு லெட்டில் எத்தனை பூந்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சார்ஜ் ஆன் ஒன் எலக்ட்ரான், ஒன் எலக்ட்ரான்ங்கிறது என்னது, அந்த பூந்தி. அந்த பூந்தியில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து 1.6 × 10⁻¹⁹ கூலம்னு இருக்குது. க்யூ ஈக்குவல் டு என்இ, ஏன்னா இது வந்து ஒரு லெட்டுங்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல நம்ம ஒன்றுன்னு போட்டுருவோம். இங்கே தெரிஞ்சிருச்சு அப்போ பூந்தி எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் இப்போ எத்தனை பூந்தி இங்கே வேணும்னு கேட்குறாங்க இல்லையா, அப்போ n ஈக்குவல் டு க்யூ பை இ அப்படின்னு நம்ம போடணும். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா க்யூ ஈக்குவல் டு என்இ, என் ஈக்குவல் டு க்யூ பை இ அப்படின்னு எழுதுகிறோம். க்யூ வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், ஒரு லெட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஒன் டிவைடட் பை ஒரு பூந்தியில் இருக்கக்கூடிய ஸ்வீட், 1.6 × 10⁻¹⁹. அப்போ இதை ஹோல் நம்பராக மாற்றணும்னா 10 மல்டிப்ளை பண்ணி 10 டிவைட் பண்ணணும். 10 மல்டிப்ளை பண்ணோடனே இது 16 ஆகிடும். இந்த 10 மேலே போகும்போது 10⁻²⁰ மாறும். அப்போ ஒன்னை வந்து நீங்கள் 16 டிவைட் பண்ணிங்கன்னு சொன்னால் 0.0625 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை இங்கே எழுதுறீங்க. இந்த 10⁻²⁰ மேலே போகும்போது 10⁻²⁰ வருது. எப்போதுமே ஆன்சர் வந்து ஒரு டெசிமலில் கொடுக்கணும். அப்போ இங்கே பாயிண்ட் இங்கே மூவ் ஆகணும்னா நம்ம வந்து 100 மல்டிப்ளை பண்ணி 100 டிவைட் பண்ணணும். 100 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னால் 6.25 வந்துடும். இந்த 100 மேலே போகும்போது 10⁻²⁰ போகும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் 10⁻¹⁸ வரும். அப்போ என் ஈக்குவல் டு 6.25 × 10⁻¹⁸ எலக்ட்ரான்ஸு. அப்போது ஒரு கூலும் அப்படின்னு சொன்னால் அதில் இத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இத்தனை எலக்ட்ரான்ஸையும் அந்த இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 coulomb அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவையும் இந்த n வேல்யூ இருக்கு இல்லையா, எத்தனை எலக்ட்ரான்ஸு சேர்ந்து நமக்கு ஒரு கூலும்னு கிடைக்குது இல்லையா, இந்த வேல்யூவையும் நீங்கள் லைஃப் லாங்காக மறக்கவே கூடாது. ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூவெல்லாம் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், அதை வந்து மைக்ரோ கூலும் நானோ கூலும் பிக்கோ கூலும்னு யூஸ் பண்ணுவோம். மைக்ரோனால் உங்களுக்கு தெரியும் 10⁻⁶, நானோனால் 10⁻⁹, பிக்கோன்னு சொன்னால் 10⁻½ அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு அடிட்டிவ் நேச்சர், அதாவது ஆட் பண்ணலாம். அது டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் ஏ சிஸ்டம் இஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் சார்ஜஸ் லொக்கேட்டட் இன் த சிஸ்டம். அப்போ எவ்வளவு சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணும்னா 2 charges எடுக்கணும், அதாவது 5 coulomb − 2 coulomb அப்படின்னு ஒரு. இப்போ வந்து இங்கே +5 இங்கே வந்து −2 இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ எவ்வளவு இந்த இதில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா +5 −2 வந்து நம்ம ஆட் பண்ண அல்ஜிப்ரிக் தானே, நமக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா +3. அப்போ டோட்டலாக இது உள்ளே வந்து +3 coulomb வந்து சார்ஜ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டூயினோ பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 point charges ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதா +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு லெசன், அதோட பேஸ் அத்தனையும் 9th உங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் நல்லா புரிய வச்சு மேலே அழைச்சிட்டு வராங்க. இதை நல்லா புரிஞ்சு படிங்க. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 point charges ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இப்போ 2 point charge இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். த ஃபோர்ஸ் ஆன் 1 charge இஸ் ஆக்ஷன் அண்ட் ஆன் த அதர் இஸ் ரியாக்ஷன் அண்டு வைஸ் வர்சா. இப்போ நம்ம எப்படி வந்து மேக்னெட்டிக் லெசன் படிக்கும்போது, இப்போ ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நார்த் இருக்கும் இங்கே சவுத் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். எப்போதுமே வந்து நார்த் வந்து சவுத்தை பிடிச்சி இழுக்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி சவுத்தும் சவுத்தும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ரிப்பல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ், அதே மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் லெசனில் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது
ஒன்று வந்து இது வந்து இது மேலே ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், இது இதுக்கு மேலே வந்து கொடுக்கறது வந்து ரியாக்ஷன், இது வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து கொடுக்கறது ஆக்ஷனா அப்படின்னு சொன்னால், இது இதுக்கு மேலே கொடுக்கறது ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜை பற்றி பார்த்துட்டோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே படித்ததான், லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அப்போ இந்த ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இந்த ரிப்பல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டையும் சேர்த்து காமனாக வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்டே பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவும் பாசிட்டிவும் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவும் நெகட்டிவும் ரிப்பல் பண்ணுது. அதான் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அன்லைக் சார்ஜஸ் வந்து நெருங்கி வருது, அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். எப்படி நம்ம மேக்னெட்டிக் லெசனுக்கு நார்த் சவுத்துன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். அப்போ செகண்ட் டாபிக் முடிச்சிட்டோம். தேர்டு டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்த சுற்றி நாலு பக்கமும் ஒரு கல்லை வச்சுடுவோம். இது வந்து என்னோடய ஏரியா, இதுக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு சார்ஜும் என்ன பண்ணணும்னு சொன்னால் தன்னை சுற்றி ஒரு ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக், நாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தெருவுக்குள்ளே இன்னொரு நாயை உள்ளே விடாது. அதே மாதிரி நீங்கள் காடுகளில் பார்த்தாலும் அப்படி தான், சிங்கம் புலி இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த காட்டில் தனக்குன்னு ஒரு எல்லையை வரையறுத்து வச்சுக்கும். அது எப்படி இது பண்ணணும்னு சொன்னால் தன்னோட யூரினை வந்து பாஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல் பிளானட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த இன்னொரு புலியோ இன்னொரு சிங்கமோ வரும்போது அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, அப்போ இங்கே ஆல்ரெடி ஏதோ ஒரு அனிமல் இருக்குது, நம்ம இங்கே உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை சில இது எதிர்த்து உள்ளே போகிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னா என்னன்னு சொன்னால் ஒரு ரீஜியன், அந்த ஏரியா இருக்கும், அதில் வந்து இன் விச் எ சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்ம்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அரவுண்டு த சார்ஜ். அந்த சுற்றி ஒரு ஒரு ஃபோர்ஸை வந்து அது ஃபீல் பண்ணும். அதாவது அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இன்னொன்று உள்ளே வந்தாலும் அதுக்கு தெரிஞ்சிடும், அது வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணும். ஆஃபன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ரெப்ரசன்டட் பை லைன்ஸ் அண்ட் ஆரோ ஹெட்ஸ் இண்டிகேட்டிங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. பொதுவாகவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஒரு லைனும் ஒரு ஆரோ ஹெட்டும் போட்டு தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எப்படி நார்த்து சவுத்துக்கு நம்ம வரைகிறோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். அப்போ இந்த வந்து எப்படி வந்து நம்ம மேக்னெட்டிக் லெசனில் வந்து எப்போதுமே அந்த லைன் வந்து நார்த்தில் கிளம்பி சவுத்தில் வந்து முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாசிட்டிவ் சார்ஜில் கிளம்பும், நெகட்டிவ் சார்ஜில் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ The electric lines of force are straight or curved paths along which a unit positive charge tends to move in the electric field. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கேருந்து கிளம்புது, இது வந்து நெகட்டிவ் சார்ஜு இங்கே வந்து எண்ட் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் பாசிட்டிவ்லேருந்து கிளம்பி நெகட்டிவில் வந்து எண்ட் ஆகும். அப்போ இந்த பாதையில் தான் இந்த சார்ஜும் வந்து மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ இது நம்ம ஏற்கனவே 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிட்டோம். இப்போ பேர்ட்ஸ் வந்து எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எந்த ஒரு பாதை மாற்றமே இல்லாமல், இப்போ நம்மளே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா யாருக்கிட்டேயாவது பாதை கேட்டு தான் போகிறோம். ஆனால் இது வந்து ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னால், அந்த பேர்ட்ஸுக்கு வந்து இப்போ எர்த்தில் வந்து இது நார்த்து இது வந்து சவுத்து அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் டைம் தான் அது ட்ராவல் பண்ணும். இப்போ யுஎஸ்லேருந்து நம்ம ஊர் வேடந்தாங்களுக்கு வந்து அந்த பேர்டு தப்பில்லாமல் வருதுன்னா அதுக்கு வந்து அந்த கண்களில் அந்த பீக்கு அந்த பறவையோட அழகில் வந்து அந்த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை அது உணருது, அதை வச்சு அது கரெக்டாக அந்த பாதையில் ட்ராவல் பண்ணி வரும், திரும்ப அதே பாதையில் போகாது, மறுதடவை டைரக்ஷனை மாற்றி போகும். இந்த கேரக்டர் வந்து பேர்ட்ஸுக்கு இருக்குங்கிறத இப்போ தான் ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம நார்த்து சவுத்துக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜுகளையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜில் போய் அந்த ஆரோ மார்க் எண்ட் ஆகுதுன்னா அந்த பாதையில் தான் அந்த சார்ஜ்
அந்த பாசிட்டிவ் அந்த அந்த சார்ஜஸும் அதுலேயே அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயே தான் மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவை பக்கத்தில் கொண்டு வந்தால் ரிப்பல் பண்ணுது, பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நெகட்டிவையும் பக்கத்தில் கொண்டு வந்தால் ரிப்பல் பண்ணுது, பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பக்கத்தில் வரும்போது அட்ராக்ட் பண்ணுது. அப்படி அட்ராக்ட் ஆகும்போது பாசிட்டிவ்லேருந்து லைன்ஸ் கிளம்பி நெகட்டிவில் எண்ட் ஆகுது. இது வந்து கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ளஸ் டூவில் வந்து படிப்பீங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலோ யூடியூப்பில் பார்த்தாலோ சின்ன அளவில் கெப்பாசிட்டர் எப்படி செய்கிறதுங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யலாம். நீங்கள் இது வந்து ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்டு அட் தட் பாயிண்ட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறது தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஏ பாசிட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வந்து இப்படி கொண்டு வந்து வைக்கும்போது அது ஒரு இப்படி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கொண்டு வந்து வைக்கும்போது அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே ஒரு ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணும். ஒரு நெகட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே வைக்கும்போது அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃபீல் பண்ணும். நம்ம ஃபோர்த் டாபிக் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தோ தேர் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எய்தர் ஆர் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்ஸே எக்ஸிஸ்டிங் அமங் த சார்ஜஸ் தே ஆர் ஸ்டில் கெப்ட் டுகெதர் இசன்ட் இட். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை நெகட்டிவ் சார்ஜோ பக்கத்தில் கொண்டு வந்து ரெண்டு சார்ஜஸை வைக்கும்போது ஒன்று அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பண்ணும் இல்லைனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை அது வந்து ஃபீல் பண்ணும். ஆனாலும் ரெண்டும் அங்கேயே தான் இருக்கும். வி நவ் நோ தேட் இன் த ரீஜன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தேர் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் இருந்தால் அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறோம். அதர் சார்ஜஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் இன் த ஃபீல்டு அண்டு வைஸ் வெர்சா தேர் இஸ் எ ஒர்க் டன் ஆன் த சார்ஜஸ் டு கீப் த டுகெதர். அப்போ இப்போ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜு இருக்குன்னு சொன்னால் ரெண்டும் ரிப்பல் பண்ணும் ஆனால் ஓடிடாது, அதே இடத்துல தான் இருக்கும். ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொன்னால் ரிப்பல் பண்ணும் ஆனால் ஓடிடாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணும் ஆனால் ஓடிடாது, அதே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் அப்பா வந்து வீடு கட்டலான்னு சொன்னால் உங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து படிப்பு செலவுக்கு பணம் சேர்த்துக்கலான்னு சொன்னால் உங்கள் அப்பா வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்போது ரெண்டு பேரும் கருத்துக்களில் வேற வேற இருப்பாங்க, ஆனால் அதே இடத்துல தான் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு விலகிட மாட்டாங்க. அப்போ அவங்க வாழ்கிறதே குழந்தைங்களுக்காகங்கும்போது அதே இடத்துல தான் இருக்காங்க. அப்போது அந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு ஒர்க் அந்த இடத்துல வந்து அந்த சார்ஜ் மேலே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டும் ரிப்பல் பண்ணும்போது விலகி ஓடும், அட்ராக்ட் பண்ணும்போதும் ஒன்றாகும். இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒர்க் அங்கே நடக்குது. தேர் இஸ் எ ஒர்க் டன் ஆன் த சார்ஜஸ் டு கீப் தெம் டுகெதர். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒர்க் நடந்து அந்த சார்ஜஸை அதே இடத்துலையே வச்சுருக்கு. அந்த ஒர்க்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், திஸ் ரிசல்ட்ஸ் இன் குவான்டிட்டி கால்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னது, மெஷர் ஆஃப் ஒர்க் டன் ஆன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் டு பிரிங் இட் டு தேட் பாயிண்ட் அகேன்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ்ஸு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸையும் எதிர்த்து அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நம்ம அங்கே எவ்வளவு வேலை செய்கிறோமோ அதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, கிளாஸில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸு உட்கார்ந்துருக்கீங்க, புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் உங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டீங்க. அப்போ நாங்கள் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஒரு ஒர்க்கை அந்த இடத்துல நம்ம பண்ண வச்சு அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜை அது உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஒர்க்கை தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற டைட்டிலில் எப்படி ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கூலுங்கிறதுல மெஷர் பண்ணணும், அதோடய சிம்பிள் சீன் பார்த்தோம். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும், ஒரு கூலுமில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அட்ராக்டிவ்
ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து நம்ம காமனாக வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவில் கிளம்பி நெகட்டிவில் வந்து எண்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக செயல்பட்டு நம்ம ஒரு வேலை செஞ்சு அதை அங்கே கொண்டு வந்து வைக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரிக் கரண்ட்டுனால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.